என்ன போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம ஃபைபர் நெட்டை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போது நம்ம எல்லாத்தையும் மொபைல் இருக்குது. ஸோ மொபைலில் வந்து நமக்கு தேவைக்கு வந்து நம்ம டேட்டா பேக்ஸ் போட்டிருப்போம். ஸோ டேட்டா பேக் போட்டு நமக்கு இன்கேஸ் வந்து நமக்கு ஏதாச்சும் சிஸ்டத்துக்கு நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து நம்ம வந்து அப்படியே சிஸ்டத்துக்கு நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். ஸ்மார்ட் டிவிக்கு வேணும், நம்ம ஸ்மார்ட் டிவிக்கு அப்படியே மொபைலில் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம மொபைலில் வந்து என்ன நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணாலுமே கிட்டத்தட்ட நம்ம மொபைல் வந்து அதிகபட்சமே ஒரு 2 GB இல்லை 3 GB தான் போட்டிருப்போம். ஆனால் சிஸ்டம் இல்லை வந்து ஸ்மார்ட் டிவி கனெக்ட் பண்ணும்போது அந்த ஜிபி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லாமே போயிடும். ஸோ அப்படி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஃபைபர் நெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஃபைபர் நெட்டில் நீங்கள் வந்து நீங்கள் மேஜராக என்ன ஃபைபர் நெட் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது பிஎஸ்என்எல் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, சிலவங்க வந்து ஜியோ வந்து யூஸ் பண்ணுவாங்க, சிலவங்க வந்து ஏர்டெல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு பேசிக்காக என்ன பிளான் இருக்குது, அந்த பேசிக் பிளானில் வந்து அவங்களுக்கு என்னென்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு ப்ராட்பேண்ட் நீங்கள் வச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஃபைபர் நெட்டாக நீங்கள் வச்சிருந்தாலும் சரி, இல்லை எனக்கு இதை பற்றி கொஞ்சம் தெளிவான இன்ஃபர்மேஷன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபைபர் நெட் யூஸ் பண்ணுறவங்களும் அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் உங்கள் நண்பன் எஸ்ஜேஆர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிஎஸ்என்எல் பற்றி பார்த்தலாம். பிஎஸ்என்எல் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஜியோ வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் கிட்டத்தட்ட உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பிஎஸ்என்எல்லோட ப்ராட்பேண்ட் நெட்டு தான் வச்சுருப்பீங்க. ஏன்னா அது வந்து ஒரு மாதம் ஒரு 600 ரூபா 700 ரூபா சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு வேகம் கிடச்சிருக்கும், நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ இருக்க காலத்துக்கு வந்து ப்ராட்பேண்டோட ஃபைபர் நெட் தான் வந்து ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இதோட பிளான் நேம் வந்து பிஎஸ்என்எல் ஃபைபர் பேசிக்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் உங்களுக்கு என்னென்னா, இதில் வந்து 3.3 TB வந்து உங்களுக்கு டேட்டா கொடுக்குறாங்க. அதாவது 3300 GB வந்து கொடுக்குறாங்க, 30 MBPS ஸ்பீடில் வந்து அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து 449 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணால் போதும், உங்களுக்கு 3300 GB கொடுக்குறாங்க. 1 மந்த் வேலிடிட்டியோடு உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து 3300 GB ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து ஒரே நாளில் காலி பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வச்சு ஒரு மாதத்தில் காலி பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த தகட்டை வந்து உங்களுக்கு ஜிபி வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமாக ஜிபி உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் கேட்கலாம், நான் அந்த 3300 GB முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து டேட்டா முடிஞ்சமான்னு கேட்டிங்கன்னா, அதாவது டேட்டா வந்து உங்களுக்கு அந்த ஹை ஸ்பீடுங்கிறது உங்களுக்கு 30 MBPS ஸ்பீடுங்கிறது உங்களுக்கு முடிஞ்சிடும். ஆனால் வந்து ஸ்பீடு உங்களுக்கு குறைஞ்சி 2 MBPS ஸ்பீடில் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்கும். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து 449 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் மட்டும் போதாது, நீங்கள் ஒரு 500 ரூபா வந்து ஒரு இனிஷியல் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து அடிஷ்னலாக நீங்கள் பே பண்ணணும் அவங்க சொல்கிறாங்க. இது வந்து பிஎஸ்என்எல் மட்டும்தான் பே பண்ண சொல்கிறாங்களா, இல்லை மற்ற இதில் பே பண்ண சொல்கிறாங்களான்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லாத்துலேயும் தான் நம்ம பே பண்ணணும். ஆனால் பிஎஸ்என்எல் வந்து 500 ரூபா வந்து அவங்க இனிஷியல் அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. அடுத்தது ஜியோ. ஜியோவில் வந்து அவங்க வந்து பேசிக் பேக்கை பிரான்ஸ் பேக்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ பிரான்ஸ் பேக்கில் வந்து அவங்க ரேட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 399 ரூபாய்க்கு அவங்க வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 399 ரூபான்னா நீங்கள் கேட்ட பிஎஸ்என்எல் மாதிரி தான் பிளான்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட. இதுலேயும் 3.3 TB அதாவது 3300 GB வந்து கொடுக்குறாங்க, 1 மந்த் வேலிடிட்டியாக கொடுக்குறாங்க. 3300 GB நீங்கள் வந்து காலி பண்ண பிறகு இதில் வந்து உங்களுக்கு ஸ்பீடு வந்து பிஎஸ்என்எல்ல கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பிஎஸ்என்எல் வந்து உங்களுக்கு வந்து 2 MBPS ஸ்பீடு உங்களுக்கு போகும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 1 MBPS ஸ்பீடில் தான் உங்களுக்கு வேகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து 1000 ரூபா வந்து உங்களுக்கு இனிஷியல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கெட்ட சொல்கிறாங்க. ஸோ வந்து அடுத்தது என்னென்னா ஏர்டெல். ஸோ ஏர்டெல் வந்து இதில் வந்து அவங்க பேசிக் பிளான் வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அன்லிமிட்டெட் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேக்கோடு வந்து 499 ரூபாய்க்கு அவங்க வந்து ரீசார்ஜ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 499 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா சேம் தான், 3300 GB தான் கொடுக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் ஸ்பீடுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மற்றதை விட அதிகம். ஏன்னா வந்து நீங்கள் பிஎஸ்என்எல் கேட்டுக்கிட்டிங்கன்னா 30 MBPS ஸ்பீடு போவோம், ஜியோன்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் 30 MBPS போவோம். ஆனால் ஏர்டெல் வந்து 40 MBPS ஸ்பீடில் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் வந்து ஆகும், ப்ளஸ் வந்து ப்ரௌசிங் உங்களுக்கு ஆகும். நீங்கள் மற்ற ரெண்டு பேக்கோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு அட்வான்டேஜ் தான். இதில் வந்து நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், அப்போ வந்து எனக்கு இந்த டேட்டா வந்து நான் முடிச்ச பிறகு இதில் எனக்கு எவ்வளோ ஸ்பீடு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதில் வந்து 4 MBPS ஸ்பீடில் வந்து உங்களுக்கு ப்ரௌசிங் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற ரெண்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஏர்டெல் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான பிளான் தான். ஏன்னா வந்து ஏர்டெல் வந்து நெட்ஒர்க் பற்றி உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்டாண்டர்டான நெட்ஒர்க்கு, கவரேஜ்லாம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஆனால் இதுலேயும் நீங்கள் இனிஷியல் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக பே பண்ணணும். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் இனிஷியல் அமௌண்ட்டு 1000 ரூபா வந்து அவங்க பே பண்ண சொல்கிறாங்க பெர் மந்த்துக்கு. ஏன்னா இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷனுக்கு மாதமானால் நமக்கு ஒரு 400 ரூபா 500 ரூபாங்கிறது நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை. ஏன்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம வந்து டேட்டா தேவைகள் நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்க நண்பர்கள் வந்து மொபைலில் சிம்பிளாக ஒரு பேக் போட்டுக்கிறாங்க. ஸோ வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபைபர் நெட் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த 3ல வந்து என்னோட சாய்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஏர்டெல் சொல்லுவேன். அது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ உங்களோட சாய்ஸ் என்னென்னு உங்களுக்கு தான் தெரியும். இந்த 3ல வந்து உங்களுக்கு எது ஒரு பெஸ்ட்டான பிளானாக இருக்கும் நீங்கள் நினைக்கிங்களோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை நண்பர்கள் வந்து எது விதமாக சூஸ் பண்ணிக்கிறாங்களோ நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பார்த்து வந்து எவ்வளோ கஸ்டமர்ஸ் எப்படி இருக்காங்க நம்மளும் டீட்டெயில்டாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ அவ்வளோதான். நம்ம இந்த கம்பேரிசன் வீடியோ பிடிச்சிச்சின்னா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனல் தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். இந்த வீடியோ மேக் பண்ணது நான் உங்கள் நண்பன் எஸ்ஜேஆர். அடுத்த வீடியோவில் இன்னொரு தொழில்நுட்ப செய்தியை நம் மொழியில் தெரிந்து கொள்வோம்.